வணக்கம் யூடியூப் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா லித்தியம் அயன் விசஸ் லித்தியம் அயன் பாஸ்பேட் இதில் எது வந்து சேஃப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பாஸ்பேட் தான் சரி அது எப்படி சேஃப் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போதும் ஒன்றும் இல்லை சின்ன வீடியோ தாங்க ஸோ சிம்பிளாக சொன்ன போகணும் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் எதுன்னா அதுக்கு எதிரக்கூடிய பொருள் ஆக்சிஜன் வெப்பம் இது மூணுமே தேவை ஸோ இதில் நம்ம பேட்டரியில் பார்க்கும்போது எரியக்கூடிய பொருள் வந்து பேட்டரியாகவும் அதுக்கு வந்து தேவையான காற்று ஸோ வெப்பம் எங்கேந்து உண்டாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஷார்ட் நடக்கும்போது வந்து வெப்பம் உண்டாகும் ஓகேங்களா ஸோ இது மூணு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லப்போதேன் இந்த பேசிக்கில் ஸோ இப்போ இந்த லித்தியம் அயனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஃபயர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எரியக்கூடிய பொருளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லித்தியம் அயன் தாங்க ஸோ வெப்பம்ன்றது நம்ம பேட்டரியில் ஷார்ட் ஆச்சுன்னா வெப்பம் ஏற்படும் காட்டுன்றது எப்போவுமே அவைலபிலிட்டியாக இருக்கும் என்னன்னாலும் ஆக்சிஜன்றது பேட்ரிக்குள்ளே என்ன தான் பேக் பண்ணாலாம் இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் ஏற்படும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் அயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து காற்றுடன் வந்து வினை புதையும் என்ன காட்டுடன் புதையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த காற்றை கேப்சர் பண்ணி வே அதிகமான நெருப்பை வந்து உண்டாக்கும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் வந்து எரியுது அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஆக் ஆக்சிஜனுடன் அதிகமாக வினைப்பதையும் தன்மை கொண்டது ஸோ இதனால தான் லித்தியம் அயன் வந்து அதிகமான ஃபயரை வந்து ஏற்படும் அதிகமான விபத்தையும் பாதிப்பையும் ஏற்படும் இதே வந்து இந்த லித்தியம் அயன் பாஸ்பேட்டில் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்து கம்மி ரொம்ப கம்மி என்ன கம்மியும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வேதியல் கெமிக்கல் பாத்தி காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்பெட்டில் உங்களுக்கு காட்டுடன் வந்து சரியாக வினை புதையாது என்ன தான் ஷார்ட் நடந்தாலும் காட்டுடன் சரியாக வினை புதையாதனால உங்களுக்கு வந்து அந்த தீன்றது அந்த அளவுக்கு எளிதாகப்பட்டாது புகை வடிவில் தான் வந்து இருக்கும் இதனால தான் லித்தியம் அயன் பாஸ்பேட் வந்து சேஃப்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இப்போ இதில் நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்போது இல்லை ப்ரொடெக்ஷன் சர்க்கியூரிட்டி எல்லாமே இருக்குது அப்படி எப்படி வெப்பம் வந்து தீ பட்டுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய எம்சிபி பிஎம்எஸ் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி ஷார்ட் ஆனால் உங்களுக்கு இன்டர்னல் ஷார்ட் வெப்பம்ன்றது உங்களுக்கு உதவும் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்